நவீன் டேலி டியூட்டோரியல் சேனல். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட் டாக்குமெண்ட் 2007ல் நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, பேஜ் லேஅவுட்ல உள்ள வந்து பார்டர்ஸ். அதாவது நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பேஜ் லேஅவுட்ல உள்ள வந்து பார்டர்ஸ். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிசியில் வந்து பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் நம்பர் 3 பேஜ் லேஅவுட்டை உள்ள வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் நம்பர் 1 வந்து பேஜ் பார்டர்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. அதில் வந்து பார்டர்ஸ் அண்டு ஷேடிங், நம்பர் 1 பார்டர்ஸ், நம்பர் 2 பேஜ் பார்டர், நம்பர் 3 வந்து ஷேடிங். அதில் செட்டிங்ஸில் வந்து நம்பர் 1 வந்து நன், நம்பர் 2 வந்து பாக்ஸு, நம்பர் 3 வந்து ஷேடோ, நம்பர் 4 3D, நம்பர் 5 வந்து கஸ்டம். அதில் வந்து நம்பர் 1 வந்து ஸ்டைல், அதாவது உங்களுக்கு பேப்பரில் வந்து டிசைன் பண்ணுறது வந்து பார்டரோட வந்து ஸ்டைல். அது உங்களுக்கு இங்கே சைடில் உங்களுக்கு வந்து கிளிக் ஆன் டயக்ராம் பிலோன்னு உங்களுக்கு அவங்களே உள்ள பிசியில் கட்டியிருப்பாங்க. பார்டர்ஸ் அண்டு ஷேடிங்கில் ப்ரிவியூவில் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்டர்ஸு அதே மாதிரி கலரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். பார்டர்ஸை அதோட இப்போ இந்த நீங்கள் பார்டரோட சைஸை வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து வித் அகலம். அதில் வந்து அப்ளை டு வந்து வந்து ஹோல் டாக்குமெண்ட்டு, ஹோல் டாக்குமெண்ட்டாக இல்லை திஸ் செக்ஷன் கேட்பாங்க. அதாவது ஹோல் டாக்குமெண்ட்னா வந்து ஒட்டுமொத்தமான ஆவணம். ஹோல் டாக்குமெண்ட் உள்ளே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ இந்த பட்டன் வந்து அப்ளை கொடுங்க. இப்போ உங்களுக்கு பேஜ் லேஅவுட்டில் வந்து பார்டர்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் வந்து பேஜ் லேஅவுட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா பார்டர்ஸு. இது எதுக்கு நீங்கள் இந்த பார்டர் இருப்பீங்கன்னா, இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட், காலேஜ் ப்ராஜெக்ட் அண்டு ஆஃபீஸ் தந்தப்பட்டதுக்கு நம்ம வந்து வைக்கிறதுக்கு பேர் தான் பேஜ் லேஅவுட்டில் உள்ள பார்டர்ஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் இந்த பார்டர் என்ன பண்ணும்ல கலர்ஸில் வச்சுக்கலாம். நீங்கள் கலர்ஸில் நீங்கள் வந்து இப்போ இந்த பார்டர் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர்ஸில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை கலரில் வேணும்னா நீங்கள் திரும்பவும் வந்து பிளாக்லேயே மாற்றிக்கலாம். அதிலே கீழே வாங்க, நம்பர் 1 ஆட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டிசைன்ஸ் வச்சுக்கலாம் வந்து, அதாவது ஆர்ட் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி டிசைன் வேணும் வச்சுக்கலாம். பேப்பரு ஓட வந்து பார்டர்ஸ் கிளிக் பண்ணுங்க. அதில் சைஸை வந்து கூட்டிக்கலாம், வித்தை கூட்டுறது குறைக்கிறது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பேஜ் லேஅவுட்டில் உள்ள வந்து பார்டர்ஸோட வந்து டிசைன்ஸு. நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் ப்ராஜெக்ட் அண்ட் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் வந்து பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை இப்படி தான் உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட்டும் காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள டிசைன்ஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு வச்சுக்கு. இதுக்கு பேர் தான் பேஜ் லேஅவுட்டில் உள்ள வந்து பார்டர்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுட்ஸ்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் தெரிவிச்சுடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோ வேணும்னா www.navintelitutorial.com நம்ம வெப்சைட்டை நெட்டில் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆண்ட்ராய்ட் மொபைல் ஆப்ஸ் நேம் வந்து நவீன் டேலி டியூட்டோரியல் எக்ஸ்ட்ரா. டவுன்லோடு லிங்க் இன் மை யூடியூப் டிஸ்கிரிப்ஷன். நீங்கள்